வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மாநாடு. பல போராட்டங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன இந்த படம் மெகா ஹிட் பிளாக்பஸ்டர் படமாக அமைஞ்சுது. டைம் லூஃப்ன்ற கதைக்களத்தை வச்சு ஹாலிவுட் தரத்தில் ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுத்து அசத்தி இருப்பார் வெங்கட் பிரபு. முற்றிலும் புதுமையான அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்க இந்த படத்தோட திரைக்கதை ரசிகர்களை வேற லெவலில் கவர்ந்திருந்துச்சு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சிம்புவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா வில்லனாக கலக்கியிருப்பார். தனுஷ்கோடின்ற போலீஸ் வேடத்தில் நடிச்சிருந்த எஸ்ஜே சூர்யா தன்னோட அசாத்திய நடிப்பால் எல்லாரையுமே ஈர்த்துட்டார். அவரோட நடிப்பு படத்துக்கு கூடுதல் பலம்னு தான் சொல்லணும். சிம்பு மற்றும் எஸ்ஜே சூர்யாவோட காம்பினேஷனில் வர்ற எல்லா காட்சிகளுமே வேற மாதிரி இருக்கும். தற்போது மறுபடியும் எஸ்ஜே சூர்யாவும் சிம்புவும் இணைய இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. மலையாளத்தில் 2019 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச டிரைவிங் லைசன்ஸ் படத்தோட தமிழ் ரீமேக்கில் ரெண்டு பேரும் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. பிருத்விராஜ் மற்றும் சுராஜோட நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்த படத்தை லால் இயக்கியிருந்தார். இந்த படம் மலையாள ரசிகர்களோட மாபெரும் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். இதை தொடர்ந்து இந்த படத்தை தமிழில் வாலு, ஸ்கெட்ச் போன்ற படங்களை இயக்குன விஜய் சந்தர் இயக்க இருக்காருன்னு சொல்லப்படுது. பிருத்விராஜோட கதாபாத்திரத்தில் சிம்புவும் சுராஜோட கதாபாத்திரத்தில் எஸ்ஜே சூர்யாவும் நடிக்க இருக்காங்களாம். இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இவங்க இந்த படத்தில் நடித்தா சூப்பராக இருக்கும்னு இப்போவே தங்களோட கருத்துக்களையும் பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலைன்றது குறிப்பிடத்தக்கது.